ஒரு குடும்பத் தலைவர் வீட்டில் டெலிஃபோன் பில் அதிகமாக வந்தது. அவர் தன் மனைவியிடம் கூறினார், நான் நண்பர்கள் உறவினர்களுக்கு பேச அலுவலக தொலைபேசியையே பயன்படுத்துகிறேன், நீதான் அதிகம் பேசியிருப்பாய் என்று. ஆனால் மனைவியோ, நானும் தான் வேலை செய்யும் இடத்திலேயே பேசிக்கொள்கிறேன், ஒருவேளை நம் மகன் அவனது நண்பர்களிடம் பேசியதால் பில் அதிகரித்திருக்கலாம் என்றார். மகனும், எனக்கும் வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசி இருக்கிறது, நான் அதிலிருந்து தான் நண்பர்களுடன் பேசுகிறேன், ஆனால் நம் வீட்டில் வேலை செய்யும் பெண் டெலிஃபோனை சுற்றி வருவதை நான் பார்த்திருக்கிறேன் என்றார். வேலைக்காரியோ, என்னை எதற்கு திட்டுகிறீர்கள்? உங்களைப் போல நானும் வேலை செய்யும் இடத்தில் இருந்துதான் என் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் போன் பேசுகிறேன் என கூறியதும் அனைவருக்கும் அதிர்ச்சி. தி கோல்டன் ரூல், தன்னை போல் பிறரை நினைன்னு ஒரு பொன்மொழி இருக்குங்க. நம்மளை மாதிரி தான் மற்றவங்களுங்கிற சூப்பர்ஃபிஷியலான ஒரு புரிதலை தாண்டி மனித வாழ்க்கை முறைக்கு இது ஒரு முக்கியமான அறநெறி. உதாரணத்துக்கு புல்லி, பரிகாசம் செய்யக்கூடிய நண்பர்கள் நம் வட்டத்தில் இருப்பாங்க. நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்காமலேயே நம்மளோட தோற்றத்தையோ உடல் மொழியையோ கேலி செஞ்சாலோ, இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சும்மா வெறுப்பேற்றுவோம் அப்படிங்கிற பேரில் சீண்டினாலும், பதிலுக்கு அந்த நபருக்கு அதையே திருப்பி செய்யாமல் இருப்பது மெச்சூரிட்டி. அதாவது, நம்மளை ஒருத்தர் எப்படி நடத்தணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, எப்படி நடத்தினால் நமக்கு பிடிக்குமோ, அப்படியே மற்றவர்களையும் நடத்துவது, ஒருவேளை அவங்க நமக்கு தவறே இழைத்திருந்தாலும் கூட. ஏன் நான் அப்படி பண்ணணும்? என்ன ஒருத்தர் சரியாக நடத்தாதப்போ நான் ஏன் அவங்கள முறையாக நடத்தணும்? அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறது தானே முறை அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். இந்த கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணியும் ஒரு பதிலடியை தான் நம்ம கொடுக்குறோம். அந்த பதில் தரம் தாழ்ந்து போகாத ஒரு பதிலாக அமைகிறது. எப்படிப்பட்ட தரம்? அந்த நபர் இன்னொரு முறை நாம் வீழ்ந்து போக வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்காத படிக்கு. ஒருவேளை நாம் வீழ்ச்சியில் அந்த நபர் கைகொட்டி சிரிக்கக்கூடாது என்று உணரும் படிக்கு ஒரு வன்மத்தை தூண்டாத பதிலாக அந்த பதில் அமையும். முடிந்தவரை செயல்படுத்துவோமே. இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதவிற்காக. நன்றி.